ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டி நாடு ஸ்டைலில் ராகி சுழியம். அதாவது நாங்கள் சிஎம் தான் சொல்லுவோம். ஸோ அந்த ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செந்தாலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. ரெசிபிக்கான இன்கிரீடியன்ட் ராகி மாவு, வெல்லம். ஃபஸ்ட்டு வந்து வெல்லம் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். வெல்லம் நனையிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். வெள்ளத்துக்கு பாகுபதம் எதுவுமே இல்லை. இப்போ வெல்லம் காய்ச்சினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அதுக்கான ரேஷியோ. மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து அந்த மாவு பதம் வந்தால் போதும். ஸோ இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து நம்ம ராகி உருண்டையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமாக சால்ட், அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவை கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி உருண்டை இதில் டிப் பண்ணி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஈஸியான செட்டி நடு ஸ்டைல் ராகி சீயம் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 1 வீக் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.